வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி முறையில் மீண்டும் ஆய்வு. ஜாதகருடைய கேள்வி வந்து சினிமா துறையில் சிறந்து விளங்க முடியுமா அப்படிங்கிறது ஜாதகருடைய கேள்வியாக இருந்தது. ஜாதகர் வந்து பிறப்பு லக்னம் வந்து விருச்சிக லக்னம். தற்போது அவருக்கு ஏஎல்பி லக்னம் மீனம். ஏஎல்பி லக்னம் மீனம், இரண்டாம் இடத்தில் ராகு, நான்காம் இடத்தில் சுக்கிரன், ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் புதன், ஆறாம் இடத்தில் சூரியன், எட்டாம் இடத்தில் சந்திரன் சனி கேது, பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான். அவருக்கு இப்போ தற்போது ஏஎல்பி லக்ன புள்ளி வந்து உத்திரட்டாதி நான்காம் பாதம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதோட நவாம்சம் எங்கே அப்படின்னா ஏஎல்பியிலேருந்து ஒன்பதாம் பாவமான விருச்சிகத்தில் நவாம்சம். லக்னாதிபதி வந்து லக்னத்துக்கு பதினொன்றில் அமர்ந்திருக்கிறாரு. அவர் வந்து தொழில் காரகனும் அவர் தான். ஒன்றுக்கும் பத்துக்கும் அதிபதி வந்து பதினொன்றில் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ தான் செய்யும் செயல்களால் அவருக்கு லாபம் உண்டு அப்படிங்கிற மாதிரி. எதன் மூலம்? ஐந்தாம் இடத்திலிருந்து நான்கும் ஏழுக்கும் உடைய புதன் மற்றும் வருமானம் பாக்கியம் சொல்லக்கூடிய அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. இப்போ இவர் வந்து புத்தியால் செய்யக்கூடிய செயல்கள் இவருக்கு வந்து லாபமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ரெண்டாம் இடத்தில் ராகு, அவர் வந்து எட்டாம் வீட்டை பார்க்குறாரு. அங்கே வந்து ஐந்தாம் அதிபதி இருக்கிறாரு. இப்போ வருமானம் வந்து இவரை புத்தியால் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி பதினொன்றும் பன்னிரெண்டுக்கும் அதிபதி சனி, விரையாதிபதி சனி எட்டிலிருந்து இரண்டை பார்க்கிறார். இப்போ இவர் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடாது. இந்த ஃபீல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாமல் தன்னோட புத்தியால் வச்சு செய்கிற செயல்கள் வந்து இவருக்கு லாபமாக இருக்கும். இப்போ அவர்கிட்ட கேட்டோம், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இல்லாமல் பண்ண முடியுமா அப்படின்னு. நான் வந்து டைரக்டர் ஃபீல்டில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அப்போ உங்களுக்கு அது அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொன்னோம். மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதி சுக்கிரன் வந்து அவர் வந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ அவர் வந்து லக்னாதிபதி குருசாரம் வாங்கிறதுனால அவருக்கு கொஞ்சம், ஆனால் அஷ்டமாதிபதி வந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனால ஒரு சின்ன அங்கே மன அழுத்தம் அந்த வேலையில் அவருக்கு இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை அவர் அனுபவித்து தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு சினிமா ஃபீல்டுங்கும் போது மொத்தமாக அதெல்லாம் இருக்கும். இதே ஐந்தாம் அதிபதி வந்து ரெண்டில் பார்க்கறதுனால வருமானம் வரக்கூடிய காலம்தான், புத்தியால் வருமானம் வரக்கூடியது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆறாம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறாரு. இப்போ தொழிலில் கண்டிப்பாக வேலை செய்கிற இடத்துல கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகள் உயரதிகாரிகளால் அப்படிங்கிற மாதிரி இவர் சந்தித்தே ஆக வேண்டும். இதில் வந்து ஒளி கிரகங்கள் எல்லாமே அவருக்கு அனுகூலமாக இருக்குது. அவர் சாரநாதர்களும் நல்லா இருக்காங்க, லக்னாதிபதி சாரம் தான் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் அவருக்கு அனுகூலமாக இருக்குது. ராகு கேது பயிற்சிக்கு பிறகு இவர் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அப்போ தான் அவங்களுக்கு வந்து டி9 மாற்றம் என்பதும் நிகழும். அவங்களுக்கு வந்து சனி திசை சுக்கரபுக்தி நடக்கிறது. அப்போ அவங்களுக்கு அந்த ஏஎல்பி திசையும் அக்ஷய ராசியும் நல்ல இடத்துல தான் இருக்குது. ஸோ அவருக்கு ஒரு இப்போ நல்ல ஒரு காலம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். இதை வந்து ஒரு ரெண்டு வருடத்திற்கு முன்னே நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களா, இதற்குண்டான வேலைகளை ஆரம்பித்து விட்டீர்களா அப்படிங்கிற மாதிரி ஜாதகர்கிட்ட கேட்டோம். அவங்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இதுக்குண்டான படிப்பு அதெல்லாம் நான் செஞ்சுட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜாதகர் சொன்னார். இவர் வந்து தற்போது இப்போ அடுத்து நிகழும் லக்ன புள்ளியும் அவருக்கு அனுகூலமாக இருக்குது. அதனால் இவர் கண்டிப்பாக இந்த இடத்துல அவர் சிறந்து விளங்க முடியும் என்பது ஜாதகருக்கு பலனாக உரைக்கப்பட்டது. இதை வந்து அக்ஷய லக்ன பத்ததி முறையில் வந்து ரொம்ப எளிமையாக சொல்ல முடிஞ்சது. இதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் திரு பொதுவுடை மூர்த்தி சார், அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.